எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வரக்கூடிய நாட்களில் புருஷார்த்தம் செய்வது எப்படி. ஒரு சகோதரர் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த பேண்டமிக் இந்த இல்லையா, 2 வருஷமாக கோவிட்லாம் இந்த டைமில் சென்டர்ஸ்லாம் நடக்கிற இல்லையா, அப்போ அவராலையும் சென்டருக்கு போக முடியல, அப்போ அவரே வீட்டில் உட்காந்து வாணியெலாம் படிச்சிருக்கிறார், அமிர்த வேலை காலம்ல இருந்து பண்ணியிருக்கிறார், இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கிறார். இப்போது ஸ்லோவாக எல்லா சென்டர்ஸும் ஓப்பன் ஆகுது, கீதா பாடசாலைகள் ஓப்பன் ஆகுது, ஆனாலும் இவர் வந்து இந்த பழக்க தோஷத்தில் 2 வருஷமாக போகல இல்லையா, அதனால் சென்டருக்கு போகிற பழக்கம் இல்லை. இப்போ கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுச்சு, அதாவது சில நாட்கள் அமிர்த வேலை, சில நாட்கள் வாணி அப்படி படிக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, எப்படி இருந்தாலும் ட்ராமா படி சத்திய கத்துக்கு திரையதற்கு வர பொறிய பொறி வரப்போகிறோம் இல்லையா, ஸோ நான் பண்ணுறது ஓகே தானா அப்படின்னு கேட்குறார். அவருக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுவோமே. பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்போவுமே சொல்கிற எக்ஸாம்பிள் கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம். அதாவது ஒரு பையன் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாரு? நல்லா படிச்சிருக்காரு, நல்லா எழுதினார், அவனோட பாக்கி பசங்க அந்தளவுக்கு எழுதலை, அதனால் இவர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டார். இப்போ குவார்ட்டர்லிக்கு அப்புறம் என்ன வரும்? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரும். குவார்ட்டர்லியில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன், அதனால் இப்போது நானே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்தாருன்னா என்னாகும்? ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாரா? என்ன தெரிஞ்சதோ எழுதுவார், மேபி செகண்ட் ரேங்கோ ஃபிஃப்த் ரேங்கோ ஏதோ 10th ரேங்க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அபூர்வமாக ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நான் போன வாட்டி ஃபஸ்ட் ரேங்கு அதனால் இப்போவும் அப்படின்னு நினைக்க முடியுமா? முடியாது. புரியுங்களா? இந்த ஹியூமன் பாடியே எடுத்துக்கோங்களேன், இந்த உடல் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணும்? ஒரு நாள் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும், டிஃபனு லஞ்சு டின்னர் சாப்பிட்டாகணும். ஒரு நாள் 8 மணி தானே தூங்கணும்னா தூங்கி தான் ஆகணும், அதுவும் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக இந்த உடலை சரி பண்ணி வைக்கிறதுக்கே எப்படி பண்ணணும்னா, இந்த ஆத்மா இந்த உடலை வந்து நடிச்சுட்டு போகணுன்னா அந்த ஆத்மாவுக்கான இது சார்ஜிங் இருக்கணும்ல. ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறது அமிர்த வழியில் தான். 63 ஜென்மமாக இருக்கிற குப்பைகள் அதில் இருக்குது, காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிக்கான குப்பை இருக்குது. அப்போ யார் அதை க்ளீன் பண்ணுறது? அந்த சம்மந்தப்பட்ட ஆத்மா தானே முடிவு பண்ணணும், அவர் தானே ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்புறம் அமிர்த வழி நான் என்றைக்காவது பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? அதோடைய குவாலிட்டி டிக்ளைன் தானே ஆகும், குறைய தானே செய்யும். ஸோ அந்த ஆத்மா சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டு இந்த சிஸ்டமை கரெக்டாக பண்ணும், கண்டிப்பாக சீரியஸாக பண்ணணும், நல்லா பண்ணணும். சென்டர் திறந்துருக்கா போயிடுங்க, தயவு செய்து அங்கே போய் புருஷார்த்தம் பண்ணுங்க, ஓகேவா? இன்றைய நிலவரம் எப்படி இருக்குது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் கேள்விப்பட்டது, நிறைய பேர் என்ன கூப்பிட்றாங்க இல்லையா. லாக்டவுனுக்கு அப்புறம் ஈவன் சென்டர் ஓப்பன் பண்ணால் கூட சென்டருக்கு போகிற மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ நான் இருக்கிற இந்த முகப்பேர் இதில் சென்டர் மட்டும்தான் இருக்குது, கீதா பாடசாலைகள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸ்டு. ஏன்னா ஆத்மாக்கள் வர்றதில்லை, நடக்கிறது இல்லை. சில கீதா பாடசாலைகள் எப்படி நடக்குதுன்னா, சில பேர் வந்து அவங்க இடத்த கொடுத்துருப்பாங்க, அதனால அந்த சென்டர் நடந்துன்னு இருக்கும். அதாவது கொடுத்தவரே வந்து காலம்பரை அமிர்த வேலைக்கு பண்ணிப்பார், அவரே செஷன் எடுத்து படிச்சுப்பார், வரக்கூடிய மாணவர்களோட இன்புட் இன்ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ராஜயோகம் சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அங்கே இருக்கிற சகோதரி வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து இறைவனுக்காக அர்ப்பணித்தவங்க, ஓகேவா? அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த சென்டருக்கான சில செலவுகள் இருக்கும் இல்லையா, கரண்ட் பில்லு, வாடகை, இது யார் கொடுக்குறோம்? அங்கே வரக்கூடிய மாணவர்கள் தான் கொடுக்கணும். அப்படி இந்த மாணவர்களே வராத பட்சத்தில் அவங்க எப்படி அந்த சென்டரை நடத்துவோம்? அப்புறங்களா நம்மளாம் யூடியூப்பில் நடத்துகிறோம், யூடியூப்பில் கிளாஸ் நடத்திட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு சென்டர் தேவைன்னா நீங்கள் ராஜயோகா உங்கள் ஊர் பேர் போடுங்க, உங்களுக்கு சென்டர் கிடைக்கும், நீங்கள் நேராக போயிடலாம். அங்கே ஒரு சென்டர் நடக்கிறோம்னா நடக்கணும்ல, அதுக்கு ஒரு பாலனை நடக்கணும்ல. பாருங்களா, பக்தியில் சிவனடியார்களை வந்து அந்த சமுதாயம் பார்த்துக்குச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க சரண்டர் பிரதர் சரண்டர் சிஸ்டர்ஸை வந்து இறைவனே கதின்னு சொல்லி வந்தவங்க, பல வருஷமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டஃப்பான டைமில் பார்த்துக்க வேண்டியது அந்தந்த சென்டருடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பொறுப்பு. பாருங்களா, நம்ம குடும்பத்தில் ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லோரும் பண்ணோம் கல்யாணம், ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி போயிடுவாங்க. சப்போஸ் அவங்க குடும்ப வாழ்க்கை மிஸ் ஆகிடுச்சு, கணவர் இறந்துட்டார், இந்த மாதிரி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறோம்? ஒரு கூடுதல் பொறுப்பாக அந்த சகோதரியை நம்ம பார்த்துக்குறோம், கரெக்டாக. அதே மாதிரி ஒரு ஒரு சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க சகோதரியை பார்த்துக்க வேண்டியது அவங்கவுங்களுடைய பொறுப்பு. ரெண்டாவது, இப்போ தமிழ்நாடு ஜோன் வந்து 50 வருஷம் ஆன செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க, ஓகேவா? இப்போ அவங்களும் பெரிய லெவலில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிளான் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் நிறைய பணம் தேவை. இப்போ இந்த லாக்டவுன்லாம் வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு ஹிட் இருக்குது, சரியா? இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லிட்டுலாம் சொல்லலை, இது வந்து இறைவன் சேவை நடக்குது, சிவனோட சேவை செய்ய நடக்குது, ஓகேவா? ஸோ அந்த உதவி அவங்களுக்கும் கிடைக்கணும். நீங்கள் பிரம்மகுமாரி .org போட்டது சென்டர் கண்டுபிடிச்சி நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அந்த டொனேஷன் நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா? அடுத்தது,
நம்ம யூடியூப் வீடியோலாம் போடுறோம் இல்லையா, நம்ம கதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது எல்லாம் நினைக்கிறாங்க யூடியூப் போட்டால் இவங்க பயங்கரமாக கணாமணான்னு பேசி சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதத்துக்கு வந்து எனக்கு மொத்தமே ஒரு $18 கீழே தான் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு 6 மாதம் ஆகும், 7 மாதம் ஆகும் ஒரு $100 வரதுக்கு. $100 வந்தால் தான் அவங்க பேமெண்ட்டே தருவாங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி $100 வந்தால் பெரிய விஷயம். இப்போ $100 $80 வச்சிங்கன்னா 8000 ரூபா தான். 8000 ரூபா 6-7 மாதத்துக்கு சேர்ந்து வந்ததுனால ஒன்றுமே பெருசாக நடக்க போகிறதில்லை. இது ரெண்டும் நம்ம மக்கள்கிட்ட இருந்து வரதில்லை. யூடியூப் அவனுடைய வீடியோவை நம்ம இதில் போடுறதுனால நமக்கு கொடுக்குற வருமானம் இப்படி தான் வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோம் யூடியூப் சேவைன்னு, நமக்கு அந்த ஒரு பேஷன் இருக்கிறதுனால, ஆர்வம் இருக்கிறதுனால. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லே வந்து 7000 ரூபா வந்தது. அது வந்து 2000 ரூபா ஒய்ஃபு கொடுத்தாங்க. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கரண்ட்டு பில்லு கட்டுற அளவு கூட உங்களுக்கு யூடியூப் தரல. அப்படி இருக்கும்போது நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து டெய்லி சின்சியராக பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கூட கேட்டாங்க. நமக்கு தெரியும் இது கொடுக்குற மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப அதிகம், அதனால் பண்ணுறோம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 6 மாதத்துக்காவது இல்லை 7 மாதத்துக்காக ஒரு வருமானம் வரும். ஆனால் சென்டர்ஸ் நடத்துகிற யூடியூப் சேனலுக்கு வந்து அவங்க அதை ரெனுமரேஷனே வாங்கிக்க முடியாது, மானிட்டைசேஷனே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு என்ஜிஓ, ஸோ அவங்க அதுவும் வாங்கிறது கிடையாது. சரியா? அப்போ எல்லா சேவையும் எதை நம்பி இருக்குன்னா அங்கே வரக்கூடிய ஆத்மாக்களுடைய புரிதல்னாலையும் அப்படி நடந்துட்டுருக்கு. சரிங்களா? அப்போது எல்லாருமே சேவையை வந்து இதே அன்பலால் தான் பண்ணுறாங்க. இதை பார்க்குற ஆத்மாக்கள் அதை நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கே வரும். நம்ம சப்ஜெக்ட் என்ன, வரக்கூடிய நாட்களில் புருஷார்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு. வரக்கூடிய நாட்களில் கரண்ட் இல்லாமல் போகலாம். அப்போ என்ன பண்ண முடியும், உங்களால் டிவியில் பீஸ் ஆஃப் மைண்டுன்ற சேனல் பார்க்க முடியாது, இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் வாரில் ரஷ்யா ஒரு வாட்டி எல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுடைய சேட்டிலைட்டையே இவங்க ஒரு மிசைல் போட்டு அடிச்சிட்டாங்க. எதுக்குன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்தியா மாதிரி கண்ட்ரி மேலே இந்தியாவுக்கு வந்து நிறைய சேட்டிலைட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சேட்டிலைட் வந்து டிவி ப்ரோக்ராம் பார்க்குறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேட்டிலைட்டை வேறு ஏதாவது நாட்டுக்காரங்க அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அது டவுன் ஆகிடும். இங்கே இருக்க யாருக்கும் டிவியே ஒர்க் ஆகாமல் போயிடும். அதே மாதிரி பவர் கிரிட்டு மேலே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாச்சு, கரண்ட் சப்ளை இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நாட்கள்லாம் வரதான் போதும். அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க புருஷார்த்தத்துக்கு? இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சென்டர் வாணியெல்லாம் வாங்கி வச்சு அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா தினசரி வாணியெல்லாம் வராமல் கூட நிற்கும். அப்போது பழைய வாணியெல்லாம் எடுத்து டெய்லி ஒன்றுன்ற பேரில் படிங்க. ஸோ நம்ம தான் நம்மளை தயார் பண்ணிக்கணும். அமிர்த வேலை எழுந்து பண்ணுறது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், அது ஈஸியாக பண்ணிடலாம். வாணிக்கு எங்கே போவீங்க, டெக்ஸ்ட்டுக்கு என்ன போ. ஸோ ரிவைஸ் பண்ணுற மாதிரி பழைய இது வச்சுக்கோங்க. எதுக்கு யாருக்கா கொடுத்துட்டு காலி பண்ணிடாதீங்க. சரி, அதெல்லாம் ஒன்று ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பரமாத்மா சொன்ன அந்த 4 விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும். அமிர்த வேலை செய்து தான் ஆகணும், வாணி படித்து தான் ஆகணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், சேவை பண்ணி தான் ஆகணும். இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி இந்த உடல் வளர்க்க ஒரு நாளுக்கு 3 வேளை சாப்பிட்டா தான் இந்த உடல் வளர்க்கவே முடியுன்றது மாதிரி இருக்கோ, இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் மண்மனாபவம் பண்ணி தான் ஆகணும். பரமாத்மா நினைவு பண்ணி தான் ஆகணும் ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? சரி, ஒரு தகவல், உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்வுன்றது வந்து இப்போது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில், ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பல லாங்குவேஜில் பண்ணுறோம். இப்போ நேற்று வந்து நம்ம டச்சிலையும் மலாய் அந்த பாஷையிலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு தம்பி கோவிந்தராஜன்றவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ நிறைய லாங்குவேஜ் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்கிறது காரணம் என்னென்னா, இப்போது மலாய் அதாவது மலேசியாவில் பே தமிழ் பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு அப்புறம் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் நம்ம வீடியோ அதிகமாக பார்க்குறவங்க மலேசியாக்காரங்க தான், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காக்காரங்க தான். அப்போது மலேசியாவில் இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாக தெரியும். அவங்கெல்லாம் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் இது பண்ணாங்கன்னா நம்ம அந்த அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுங்க, அதில் போட்டுருவோம். இந்த தம்பி ரெடி பண்ணி அந்த மலாயில் அந்த கொடுத்த உடனே அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அங்கே இருக்க மலேசியா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு ராஜயோகம் பற்றி ஐடியா கிடைக்கும், ராஜயோகம் வந்து கற்றுப்பாங்க. இதுதான் அதோடய இன்டென்ஷன். ஓகே, நீங்கள் உதவலாம். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வேறு வேறு லாங்குவேஜில் எங்களால் பண்ண முடியும், எனக்கு அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட என் வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணியும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.